வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த போயால தான் வந்து வளைஞ்சிட்டு போக போகிறோம். என்ன வலை விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்டு வலை தான் விட்டுருக்கோம். அந்த கல்லுக்கு வந்து அந்த சைடு தான் நண்டு வலை விட்டுருக்கோம். நேற்று நம்ம சாங்கெல்லாம் வந்து நண்டு வலை விட்டுருக்கோம். இப்போ அந்த நண்டு வலை போய் பார்க்க போகிறோம், ஏதாச்சும் நண்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நண்டு வலை விட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தோம், அதில் வந்து கொலக்கடை நண்டு அதிகமாக வந்துருந்துச்சு. நம்மளுக்கு வந்து களி நண்டு அந்தளவுக்கு வரல. சரி, இன்றைக்கி நம்ம வந்து வலை விட்டுருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து வலை விட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இந்த சைடெலாம் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பொடி மீன்கள் தான் இறஞ்சி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். அச்சா போமா, பிடிச்சி நம்ம வந்து இழுக்கணும். ரைட்டு, மிதந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நவன் மச்சான் வந்து போக போகிறோம். இந்த கல்லுமலை இப்போ வந்து அந்த அண்ணா வந்து நைட் இருந்து மீன் பிடிச்சிருக்காங்க. என்ன மீன்னா வந்து பண்டாரி மீன் பிடிச்சிருக்காங்க, ஒரே ஒரே பண்டாரி. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ சைஸில் இருக்கும், 2 கிலோ இருக்கும். சரிண்ணா, ஒரு மீன் தானா ஜெயக்குமாரண்ணே? ஆ சரிண்ணா, சரி சரி, ஒரு மீன் தான். 2 பேர் வந்தீங்களோ? 2 பேராக வந்தீங்க? தூங்கியிருக்காங்களா? மொத்தம் 3 பேர் வந்தாங்களா? 3 பேரத்தில் வந்து எல்லாருமே வந்து தூண்டியை போட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. சரிண்ணே, இப்போ கல்லுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கல்லில் தான் வந்து என்ன அதிகமான அளவு வந்து பண்டாரி மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லூக்க வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளப்பருக்கு அப்புறம் தண்ணி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூண்டியில் வந்து நல்லா மீன் மாட்டும். இப்போ நம்ம சைடு போய் பார்க்க போகிறோம், வலையை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம கரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நண்டு வருதுங்கிறத. இதான் நம்ம தொட்டாப்பு. தண்ணி வந்து இன்றைக்கி வந்து பூச்சிக்கிற தண்ணி. அதாவது பூச்சிக்கிற தண்ணினா வந்து தண்ணி வந்து கலக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து நண்டு வந்து மாட்டும். தொட்டாப்பு இப்போ எடுக்க போகிறோம். சார், எடுத்துருங்க. வலையை வாங்க போகிறோம். இல்ல தண்ணி பூச்சிகளை கிடக்க நண்டு வருவ எப்படியும் வரமாப்ல. நண்டு மாட்டிருக்கா? ஆமாம். காத்தி கீழே வச்சுருங்க, வச்சு அப்படியே கீழே வச்சுருங்க. நம்மளுக்கு மொதல் நண்டு மாட்டிருக்கு. கட்டிடுங்க மச்சான். கட்டிடுமா? ம். நல்ல சைஸ் நண்டு தான். எப்படி பார்த்தீங்கன்னா ஒர 350 கிராம் 400 கிராம் இருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும். கால்கை வந்து உடஞ்சிட்டு அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து வாங்க மாட்டாங்க. அது வந்து லோக்கலுக்கு போயிடணும். லோக்கலுக்கு போனால் 300 ரூபாய்க்கு தான் நம்மள்கிட்ட இருந்து எடுப்பாங்க. கிலோவே 300 ரூபா தான் எடுப்பாங்க. இதுனால் நம்மளுக்கு வந்து கிலோ வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து எடுப்பாங்க. நண்டை பொறுத்தவரை நண்டு வெயிட்டு தான் வந்து அதோடய மெயின். அந்த வெயிட்டு தக்கிற மாதிரி ரேட்டு போகும். 1 கிலோ இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து 1200 ரூபா 1300 ரூபா 1000 சில நேரத்தில் வந்து 1500 ரூபாய்க்கு கூட ரேட்டு போகும். பெருமாளுக்கும் பொடி நண்டு சாத்தியாக வரும். இது பெருமாள் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். இதான் வந்து களி நண்டுக்குள்ளே வந்து மாலு. இந்த நரம்பில் தான் வந்து களி நண்டு நல்லா மாட்டும். மாட்டினால வந்து கடிச்ச அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. பார்ப்போம், ஒரு நண்டு மாட்டியிருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு லக் இருக்கான்னு பார்ப்போம். ம், எதோ ஓடும். வரும் மச்சான், தண்ணி கலக்காதான இருக்கு. கலப்பு கொண்டாடுன முருகா சுட்டு வரும். கோயிலுக்கு வரணும். வலையிலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
கள்ளுவரத்தில் மீன் வலை விட்டுருந்தோம். மீன் வலையில் வந்து அந்தளவு பாடு இல்லை. இதில் பல்ல ஊக்கணும். நேரத்தில் வந்து 200 ரூபாய்க்கு தான் வந்து கொண்டு போய் விற்றோம். ஊடகம் தான் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. இந்த வலை எப்போ எடுப்போம் பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த இடத்துலேருந்து வலை எடுப்போம். அப்புறம் வெளியூர் எங்கேயாச்சும் போயிருந்தோம் அப்படின்னா வந்து வலையை எடுத்துருவோம். ஏன்னா வலையை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொலக்கடை நண்டு வந்திருக்கு. இந்த நண்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து காலை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம். கால் வந்து உடச்சு விட்டோம்னா அடுத்து வந்து வளர்ந்துடும் கால். இதை கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நண்டை பொறுத்தவரை நம்ம கால் வந்து அடுத்து வளர்ந்துடும். இது அவ்வளோ குஞ்சு பொறிக்கணும். ம், சென்னையாக இருக்குது. போட்டுருங்க மச்சான், அதை அதில் கடலில் போட்டுருங்க. இருங்க இருங்க, நான் அங்கே இருக்கேன். ஆ, அங்கே தான். அப்போ இது ஒரு லெட் கணக்கில் இருக்குமா? இருக்கும். இருக்குண்ணா? இருக்கு. நல்லா வாங்கிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். குளக்கல நண்டு வந்துச்சுன்னா குளக்கல நண்டு நல்லா ஏறிடும். இன்னைக்கு குளக்கல நண்டு அந்தளவுக்கு வரலை. கல்லில் குழி இருக்கு. நண்டு குளக்கல நண்டு அணியாக தாங்க முடியாது. இங்கே அதுதான் அதிகமாக இருக்கும். குளக்கல நண்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, நண்டை கடிச்சிருக்கு, வலை சுத்தமாக போயிருக்கு, தட்டிக்கிட்டு காலை மட்டும் கடிச்சு கொண்டு போயிருக்கு. அப்படியே காலையும் மாலையும் சேர்த்து கொண்டு போயிருக்கு. வலைகள் வந்து அதிகமாக கல்லுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறது. அடுத்து ஒரு நண்டு மாட்டியிருக்கு. எப்படியும் இந்த இடத்துல வந்து நம்ம நண்டு மாட்டுன்னு தெரியும். ஏன்னா அந்த நாங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த மாலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பைப் வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து நண்டுகள் எப்போவுமே வந்து வலையில் மாட்டிடும். இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு. நண்டு மாட்டியிருக்கு. இதோட அது கொஞ்சம் பெரிய சைஸு. வெட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா? மார் வெட்டி தான் எடுக்கணும். இல்லை மார், ஏன்னா ஒரு சிலத்தில் வந்து நண்டை கழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் என்னென்னா கத்தி வச்சுருப்போம். அந்த கத்தி வச்சு என்னென்னா மாலை வெட்டி தான் எடுப்போம். இந்த நண்டு வரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கயிறும் அப்புறம் இந்த குண்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மாலை வந்து வேறு மாலை மாற்றிடுவோம். வெட்டி எடுக்கிறாங்க. அது எடுக்க முடியாது என்ன மச்சான்? சரம் பிடிச்ச வேலை. நம்ம மற்ற நண்டுனா கொஞ்சம் ஈஸியாக கழிச்சிடலாம். இந்த களி நண்டை வந்து கழிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நண்டு வந்து நல்லா கத்தியை கடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கத்தியை வந்து வாங்கணும்னு வச்சுக்கோனா வந்து காலை விட்டுரும். அதனால் நம்ம என்ன அந்த நண்டை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருணும். ஃப்ரீயாக விட்டும்போது என்னென்னா அந்த கத்தியை வந்து விட்டுரும். நம்ம அதுலேருந்து வாங்கணும் அப்படின்னா வந்து காலை விட்டுறோம். கட்டிட வண்டி தான். நிறைய பேர் கேட்காங்க ஏன் வந்து இதை காலை கட்டுறீங்க அப்படிங்கிறச்சில. இந்த நண்டு வந்து என்ன கெட்டில் அப்படின்னா வந்து நம்ம போட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளை கடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெளியே ஏறி போயிடும். அதனால தான் வந்து மெயினாக வந்து இந்த நண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த காலை கட்டிடுவோம். இந்த கடிச்சு இந்த மச்சான் இந்த கடிச்சு இந்த வரும். இது நண்டு கடிச்சது தான். நண்டு கடிச்சது தானே? அப்படி பொத்துட்டு போயிட்டு அப்படியே வெட்டிட்டு போயிருக்கோ. இந்த கடிச்சிட்டு போயிருக்கு. பர்சைஸ்ண்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். மச்சான் போட்ட உடனே பட்டிருக்கும் நினைக்கிறேன் மச்சான். கொலக்கட்டை வந்திருக்கு.
Ini kalau orang cerita nama orang itu edukum mudik orang nanda, kolakar nanda under ke, orang la kali illa lah dalah. Ini kali lah. Kadang. Macam kaya juga kerja orang lah ya. Aje yo. Enak bagi ya? Enak macam cara jangan je, enak apa? Mien. Or mien ni papa panji buat cie, ada seraya ada argo. Ada apa lagi? Ah, ada mati sekarang. Ada mati kelon. Ada. Ada tu orang ada mati erki. Aku rasa macam mana? Kedengar macam, kedengar. Betul ya? Betul. Naa pasti kan. Kadal luar tu dulu. Bandar tu perisian tu, lalur guna dua orang. Polis aja kerja tu. Anak ini parawal lah. Anak ini rumba bos. Ni kan? Kadal kau muda nanti cina ki. Kadikah, niaya itu kan, itu kadikah ni dah umpama kalu bulu berak, jadi bala beranggur, mehala berak betul lah. Nama hal orang tota borak podo, papa nanti orang garik jalan. Kolakar nanti paralama kita ceri kita le. Pergi macam mana? Angge barang ya, angge wadi kerja kan ya? Tahu orang. Kalau kuih wadi itu mula, alun kerang juga tu orang. Cina pelai pot. Ceri. Orang kontra kila orang. Nande. Nande. Macam asal tak kontra kerja tu, ni payi kontra lah. Macam ni kami potong tanlu biji. Kepna galor ya? Galor kepna mana? Apa edit di lalik leh dah? Edit ke mana? Barai illa pergi. Tota para podo deh, anda arke tota pu. Orang ini video perincian cina, marakama like panengga, share panengga, comment panengga, subscribe panah marandera dingga. Video ya perih rinci abri rinci video la comment la chulengga. Orang ini kan tu moon nanti kita ceri. Ini perih madina, anda ura ajar ti monoro ait nana kita poh, neri ki poh. Or mean mati erke. Ada guna. Saja lah, saja lah. Hmm. Tertap kita erkek mau andir cie, nama kita tertap bunda dah erke. Water dah. Siap guna. Dadar kita mau tertap.